இப்போ நீங்க பாக்குறது பர்த்டே செலிப்ரேஷனோட ஓவர்வியூ தான். ஒரு கேனபி போட்டு ஒரு லைட் செட்டிங் பண்ணி பலூனோட ஃபுல்லாக எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் வந்து இருக்கிறத வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணேன். ரொம்ப பெருசாக வாங்கலை. ஆனால் ஒரு சில திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கினேன். அதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செடியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு க்ரீன் மேட், அதாவது க்ரீன் கார்பேட் இருக்கும் இல்லையா, இதை வந்து நான் வந்து மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த லிங்க் இருந்தது அப்படின்னாக்க நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ஸோ இதை மாதிரி வருதுங்க, நமக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வேணுங்கிறதுலேருந்து நமக்கு அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு செடி ஆர்கனைஸ் பண்ணும்போது, அதுவும் முக்கியமாக சிட் அவுட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது, இதை மாதிரி ஒரு க்ரீன் கார்பேட் போட்டுட்டு அது மேலே வைக்கும்போது இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதோடய ப்ரைஸ் எவ்வளோ, அந்த லிங்க் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டோட ஓவர்வியூ தான் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, சின்ன இடம்தான். இந்த சிட் அவுட்டில் ஒரு கேனப்பி அமைச்சு ஒரு டென்ட் மாதிரி செட் பண்ணி அதில் எப்படி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் போட்டிருந்தேன். அந்த ஸ்விங்கோடு இருக்கிற கம்பியிலேயே தான் கேனப்பி செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி கம்பி இல்லை, அந்த ஸ்விங் மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கேனப்பியை வந்து செட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த செடியை ஆர்கனைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரக்ஸ், இந்த ரக்ஸுமே நான் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கார்பேட்டு, நல்ல திக்காக வாஷபிள். இது இதுவுமே ரொம்ப கம்மி விலை தான். நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை மாதிரி கீழே இந்த ஒரு சின்ன வந்து ரக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கார்பேட் வந்து நான் வந்து கீழே வந்து போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில லேம்ப் வாங்கினேன், அண்ட் வந்து இந்த நெட்டட் கிளாத். இந்த நெட்டட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்ஸ்டைல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் நெட் கிளாத் வந்து விலையும் ரொம்ப கம்மி தான். நான் ஒரு 6 மீட்டர் வாங்கினேன், பட் அதை விட கம்மியாக ஒரு 5 மீட்டர் இருந்தாலே உங்களுக்கு போதும். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை மாதிரி மடிச்சுட்டு இது ரெண்டாக வந்து நான் வந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த நான் ஸ்ட்ரைட்டாக இந்த கம்பியிலேயே நான் வந்து ஒரு பின் போட்டு நான் செட் பண்ணுறேன். பட் இதை மாதிரி உங்களுக்கு கம்பி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாலில் அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கை போட்டுட்டு அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ரெண்டு பக்கமும் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பின் போட்டுட்டு இப்போது பெட்டு போட்டு ஒரு கேனப்பி செட்டப்புக்கு நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது பெட்டை கொண்டாந்து போட்டாச்சு. இந்த பெட்டுக்கு அடியில் எக்ஸாக்ஸாக நிறையாவே நான் கொஞ்சம் பத்தாமல் போயிடுமோங்கிறதுனால நான் கொஞ்சம் 6-7 மீட்டர்ஸ் வரைக்கும் வாங்கினேன். உங்களுக்கு 4-5 மீட்டர்ஸ் வரைக்கும் அந்த லென்த் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை மாதிரி ஒரு பெட்டை போட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கெனப்பி கிளாத்தை வந்து அதுக்கு அடியிலே வச்சு நான் வந்து ஃபில் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு, இதை மாதிரி ஒரு குஷன் என்கிட்ட இருந்தது, அந்த குஷனை வச்சு வீட்டில் இதெல்லாம் வந்து வீட்டில் ஏற்கனவே இருந்த திங்ஸை வச்சே தான் நான் அந்த கெனப்பி செட் பண்ணுறேன். சூப்பராக நமக்கு சிட்டிங்க்கு கேக் கட் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு இடம் வந்து கெனப்பி வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லைட் வந்து 2 லைட் வந்து நான் வந்து வாங்கினேன். ஒன்று வந்து மல்டி கலர் லைட் நம்ம உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் 100 ருபீஸ்லேருந்து 150 கிடைக்குது. அது நார்மல் லைட்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டன் கலரில் வேணுங்கிறதுனால இன்னொரு லைட்டும் நான் வந்து வாங்கினேன். ஸோ அந்த கோல்டன் கலரில் இருக்கிற லைட்டு தான் இந்த கேனப்பி செட்டப்புக்கு ரொம்பவே சூட் ஆகும். அதனால் அதை அதில் வந்து சும்மா அந்த கர்டெயினுக்கு மேலேயே
உங்களுக்கு வந்து அந்த கேனபி செட்டப்புக்கு மேலேயே சும்மா போட்டு அடாப்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி லைட்டை வந்து இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு அங்கங்கே வந்து நமக்கு தகுந்த மாதிரி அந்த சிட் அவுட்டில் கீழே இருக்கிற கம்பியிலெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணினேன். அண்ட் ஆல்சோ இந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த டீ லைட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நமக்கு மீஷோவில் கிடைக்குதுங்க. உங்களுக்கு 150-200 ப்ரைஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. நீங்கள் அதை ப்ரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அமேசானில் இருக்குது டீ லைட் ஹோல்டர்னு போட்டிங்கன்னா வருது. இது மாதிரி ரெண்டு செட் கிடைக்குது. அதான் இந்த இடத்துல இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் ஒன்று தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்ன செட்டப் தொங்க விட்டேன். இதே மாதிரி ஒரு நூலோ இல்லை வந்து கோல்டன் கலரில் உங்களுக்கு கம்பி இருக்குன்னா கூட நீங்கள் வந்து தொங்க விடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ், நம்ம பர்த்டேக்கு வந்து பலூன் தான் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா. அந்த பலூன் டெக்ரேஷன் பண்ணலைன்னா அந்த பர்த்டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ ஒரு பேக்கெட் பலூன் இது மாதிரி ஊதிட்டு அங்கங்கே வந்து சிட்ரோட் ஃபுல்லும் வந்து டைப் பண்ணுறதா தான் ஐடியா. இது மாதிரி கேனப்பிக்கு மேலேயும் வந்து ஒரு மூணு பலூன் வந்து கட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ லைட் ஹோல்டர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தாங்க வாங்கினேன். ஸோ அதே மாதிரி கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கேண்டில் வந்து நமக்கு கிடைக்கிது, 100 candles இதை மாதிரி இருக்குது. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த டீ லைட் ஹோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு இருந்தது, ரொம்பவே கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மேலே செட்டப்பு. இது ரெண்டுமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த வந்து லேட்டர்ன் லேம்ப் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து டீ லைட் ஹோல்டருக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வாலில் வந்து ஹேங் பண்ணலாம், அதுக்கு தனியாக ஹூக்கு கிடைக்குது, பெல் வருது, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆன்டிக் லுக்கில் கிடைக்குது. இது வந்து ஹோம் கிராஃப்டர் அப்படிங்கிற ஷாப்பு, நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே அந்த ஷாப்பை பற்றின வீடியோ, அந்த ஷாப்பில் தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டி டீ லைட் ஹோல்டர் தான் இதுவுமே. இது வந்து 6-8 செட்டப் வந்து கிடைக்குது. இந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அங்கங்கே நைட்டு பர்த்டேங்கிறதுனால அங்கங்கே லைட் ஏற்றி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் இது மாதிரி டீ லைட் ஹோல்டர் அங்கங்கே செட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லும் வந்து லைட் ஏற்றி வச்சோடனே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்க. நைட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன் பண்ணும்போது பர்த்டே அதுவும் பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கேக் கட்டிங் நடந்துச்சு. அந்த கேனபியில் அவளை உட்கார வச்சுட்டு சின்னதாக கேக் கட்டிங் அண்ட் டின்னர் வந்து இருந்தது வீட்டில். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். கண்டிப்பாக நான் இன்றைக்கி காட்டின அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி வந்து ஒரு பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பர்த்டே ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. வேறு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.